الحمد لله الحمد لله الحمد لله الحمد لله الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد انقل سخوذك لي يمري جمعه برسنجت لي கவலைகளை நிர்வகிக்க இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறைகள் என்கின்ற ஒரு தலைப்பில் சில முக்கியமான செய்திகளை இந்த இடத்திலே நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அங்குள்ள சகோதரர்களே, எப்படி நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையை சுருக்கமான ஒரு வார்த்தையால் பல விஷயங்களை சொல்லி அழைக்கலாமோ, அதுபோன்று இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த தொகுப்பையும் கவலைகளின் தொகுப்பாக கூட என்ன செய்யலாம் நாம் சொல்லலாம். கவலைப்படுவதுதான் இந்த வாழ்க்கையுடைய அடிப்படையான விஷயம் என்று கூட என்ன செய்யலாம், நாங்கள் இந்த உலக வாழ்க்கையை சொல்லலாம். ஒரு கவலைதான் எங்களை என்ன செய்கிறது, ஆர்வப்படுத்துகிறது. ஒரு சோகமான ஒரு நிகழ்வு தான் எங்களை ஊக்கப்படுத்துகிறது என்று கூட இந்த வாழ்க்கையை நாம் என்ன செய்யலாம் சொல்ல முடியும். ஆனால் கவலை இஸ்லாம் எங்களுக்கு எப்படி அணுக சொல்கிறது, கவலை எப்படி அணுக வேண்டும் என்று சொல்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இஸ்லாத்துடைய வழிமுறை என்பது ஒரு ஆச்சரியமாக இருப்பதை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லுகிற நேரத்தில் மூமின்களை பற்றியும் மூமின்களுடைய கவலை பற்றியும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நிறைய இடங்களில் சொல்றான். மூமின்களுடைய உலக கவலை எப்படி இருக்கும் என்பது பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே நிறைய சொல்கிறான். குர்ஆனை ஓதக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த வசனத்தை வாசித்து தான் இருப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நேர்வழியை கொடுக்கிற நேரத்தில் சொன்ன வார்த்தையை சூரத்துல் பக்ராவில் சொல்லி காட்டுகிறான். என்னிடமிருந்து நேர்வழி வரும், யார் எனது நேர்வழியை பின்பற்றுகிறாரோ அவர் மீது அச்சமும் இல்லை, அவர் கவலைப்படவும் மாட்டார். யார் எனது நேர்வழியை பின்பற்றுகிறாரோ அவர் மீது அச்சமும் இல்லை, அவர் கவலைப்படவும் மாட்டார், அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ்வு தஆலா சொல்கிறார். அவர்களுக்கு கவலை இல்லை என்கிறார். யாருக்கு? யார் அல்லாஹ்வுடைய நேர்வழியை பின்பற்றுகிறாரோ அவர்களுக்கு இந்த உலகத்துல கவலை இல்லை அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மறுமையில் கவலை இல்லை என்பதும் அதில் அடங்கும். ஆனால் இந்த உலகத்தில் கவலை இல்லை என்பதை சேர்ந்து அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் சொல்லுவதை நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரியான குர்ஆன் நான் இப்போது சொன்னது போன்ற லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன் என்பது குர்ஆனிலே பல இடங்களில் திருப்பி 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 அல்லாஹ் தஆலா உபயோகிக்கக்கூடிய ஒரு வசனம். இது அல்லாஹ்வு தஆலா மூமின்கள் கவலைப்பட மாட்டார்கள், மூமின்கள் கவலைப்பட மாட்டார்கள், மூமின்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்று குர்ஆனில் பல இடங்களில் சொல்லுவது ஒரு மூமினானவன் எப்பொழுதும் சிந்திக்க கடமைப்பட்டார். ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதுகிற நேரத்தில் அந்த வசனம் ஏன் கவலைப்பட மாட்டார்கள் என்று சொல்கிறது. நம்மளாம் கவலைப்படாமலா இருக்கிறோம்? நம்ம பல முடிவுகளுக்கு வர வேண்டிய ஒன்றில் எங்களிடத்தில் ஈமான் இல்லை, மூமின்கள் கவலைப்பட மாட்டார்கள், நாங்கள் கவலைப்படுகிறோம் என்றால் ஒன்றில் எங்களிடத்திலே ஈமான் இல்லை. அல்லது ஈமான் உண்டு, யார் நேர்வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். நேர்வழியை நாங்கள் என்ன செய்யவில்லை, பின்பற்றவில்லை. அல்லது மூன்றாவது என்ன, கவலை என்றால் என்ன என்பதற்கு தெரியாது. கவலை என்று சொன்னால் என்ன என்பது நமக்கு தெரியாது. அதனால நாம் சரியான முடிவு என்ன செய்கிறோம், எடுக்காமல் இருக்கிறோம். இப்படி பலவிதமான விதத்தில் நம்ம யோசிக்க வேண்டிய கடமையிலே இருக்கிறோம். அல்லாஹ்வுத்தால கவலைப்பட மாட்டார்கள் என்று சொல்றாங்க. அன்புள்ள சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, இந்த வசனத்தை புரிந்து கொள்கின்ற அமைப்பிலே அல்லாஹ்வுத்தால இன்னொரு இடத்திலே சொல்லி காட்டுகிறான். வலா தஹிம் வலா தஹ்சனு வஅன்தும்ல் அஅலவுன இன் குன்தும் முஃமினீன். அல்லாஹ்வுத்தால சொல்றான் வலா தஹிம், சோர்வடைய வேண்டாம், உங்களை நீங்களே என்ன செய்ய வேண்டாம், அண்டர்ஸ்டிமேட் பண்ணிக்கொள்ள வேண்டாம், தாழ்த்தி கொள்ள வேண்டாம், சோர்வடைய வேண்டாம். மன ரீதியாக நீங்கள் ஹசீமத்து நஃப்சியா உடல் தோல்விக்கு போக வேண்டாம். வலா தஹ்சனும் கவலைப்பட வேண்டாம். யாரும் சொல்றாங்களா, மூமின்களை பார்த்து கவலைப்பட வேண்டாம். நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், நீங்கள் மூமின்களாக இருந்தால்.
நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த வசனத்தின் மூலம் இந்த உலகத்தில் மூமின்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய எல்லா வசனங்களையும் எங்களுக்கு இலகுவாக விளங்கிக் கொள்ள முடியும். அல்லாஹ் தஆலா கவலையே படாதவர்களை பார்த்து கவலைப்பட வேண்டாம் என்று சொல்ல மாட்டான். கவலையே படாதவர்களை பார்த்து கவலை உணராதவர்களை பார்த்து கவலைப்பட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்ல மாட்டான். அல்லாஹ் இங்க என்ன சொல்றான், மூமின்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், வலா தஹினு வலா தஹ்சனு, சோர்வடைய வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். யார் சொல்றான், மூமின்களை பார்த்து. அப்படி என்றால் மூமின்கள் கவலைப்படுவார்கள், அப்படி என்றால் மூமின்கள் கவலைப்படுவார்கள். அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், வலா தஹ்சனு, கவலைப்பட வேண்டாம், ஆறுதலாக அல்லாஹ் தஆலா சொல்றான், சோர்வு வரும், சோர்வடைய வேண்டாம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். நீங்கள் உயர்ந்தவர்கள், நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள், இக்குந்தும் மூமினி, நீங்கள் மூமின்களாக இருந்தால். அப்படி என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்று மறுத்த கவலை என்ன, அதை நம்ம புரிந்து கொள்ளணுமா இல்லையா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்று மறுத்த கவலை என்ன, மனிதன் அடிப்படையில் அவர்களுக்கு வருகின்ற கவலை என்ன என்பதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இது குர்ஆன் கவலையை பற்றி பேசுகின்ற ஒரு சில வசனங்கள். குர்ஆன் நிறையவே கவலைகளை பற்றி என்ன செய்கின்றன பேசுவதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆனுடைய இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் தேடி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஹதீஸ்களோடு சேர்த்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு முடிவுக்கு தான் வருவீர்கள். அது என்ன முடிவு, எப்படி அந்த முடிவை வந்து வருகிறது என்பதை இங்கே சொல்ல முடியாது நேரம். அதே நேரம் அவர் முடிவுக்கு தான் நம்மளால் வர முடியும். அது என்ன முடிவு என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய உண்மையான கவலை என்ன அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் ஒரு புத்தி உள்ளவன் எதுக்கு கவலைப்படுவான், ஒரு புத்தி உள்ளவன் எதுக்கு கவலைப்படுவான் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, மனிதனது எல்லா கவலைகளும் எதில வந்து சங்கமிக்கும் என்று சொன்னால், எது நிரந்தரமாக இருக்குமோ அதுல ஒரு மனிதனுக்கு கவலை ஏற்படுவதுதான் நியாயமானது. எது நிரந்தரமாக இருக்குமோ அதுல ஒரு மனிதனுக்கு கவலை ஏற்படுவதுதான் நியாயமானது. எனக்கு இது நிரந்தரம், இந்த சோகம் என்னை விட்டு போகாது, இந்த துன்பம் என்னை விட்டு போகாது, இந்த அதாவது இந்த குறைபாடு என்னை விட்டு போகாது என்று எது இருக்கிறதோ அதில் கவலைப்படுவதுதான் மனிதனுடைய இயல்பு. எனக்கு எதுல இந்த துன்பம் எந்த கஷ்டம் எந்த வேதனை என்னை விட்டு போகாதுன்னு நினைக்கிறோமோ அதிலே கவலைப்படுவதுதான் இயல்பு. நாளைக்கு போகும் என்பதில் நம்ம கவலைப்படுவது இருக்கிறது. நம்ம பொதுவாகவே அந்த மாதிரி நிறைய கவலைப்பட மாட்டோம், நாளைக்கு போகும் என்பதில் கவலைப்பட மாட்டோம், நேற்று போனவர்களை நினைத்தும் நாம் கவலைப்பட மாட்டோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே கவலை என்பது இது எதை சொல்லுகிறது தெரியுமா, எது நிரந்தரமான விஷயமாக இருக்கிறதோ அதுல மட்டும்தான் உண்மையாக ஒரு மூமின் கவலைப்பட முடியும். நிரந்தரமாக இந்த குறை என்னை விட்டு போகாது. ஒரு ஈமானிய பார்வை, ஈமானிய பார்வையில் எது நிரந்தரம், நம்ம உலகத்துல புரிந்து கொண்ட ஒரு ஈமானிய பார்வையில் எது நிரந்தரம், இஸ்லாம் என்ன சொல்றது தெரியுமா, இந்த உலகமே நிரந்தரம் கிடையாது, இந்த உலகமே நிரந்தரம் கிடையாது, இந்த உலகத்தில் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும். நேற்று பாசம் இன்று பகைமை, நேற்று பகைமை இன்று பாசம், நேற்றைய இன்பம் இன்றைய துன்பம், நேற்றைய கவலை இன்றைய சந்தோஷம், நேற்றைய உயர்வு இன்றைய தாழ்வு, நேற்றைய தாழ்வு இன்றைய உயர்வு, எல்லாம் தலைகீழா என்ன செய்யும், மாறிக்கொள்ள. நேற்று எது என்னிடத்துல இருப்பது சந்தோஷமா நினைத்தேனோ அதை இன்னைக்கு இருக்க கூட நான் என்ன செய்வேன், நினைத்துக் கொண்டிருப்பேன். இதுதான் உலகம். எனவே இதுல ஒரு மூமின் கவலைப்படுவானாக இருந்தால் ஈமானிய குறைபாடாக இருந்தால் அதை என்ன செய்யணும், இருக்க வேண்டும். ஒரு மூமின் எதற்கு கவலைப்படுவான்னு சொன்னால், எது என்னோடு நிரந்தரமாக தங்கிவிடும், எது என்னோடு நிரந்தரமாக தங்கிவிடுமோ அதை பற்றித்தான் ஒரு மூமின் என்ன செய்வான், எப்பொழுதும் கவலை அவனுக்கு இருந்து கொண்டே இருக்கும். மற்றபடி எல்லா விஷயங்களில் அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா, அல்ல நீன இதா அஸாபத்ஹும் முஸீபத்தும் காலு இன்னா லில்லாஹி வஇன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்வுக்காகவே இருக்கிறோம், அல்லாஹ்விடமே நாங்கள் திரும்பி செல்ல இருக்கிறோம். இதுதான் ஒரு மூமினுடைய வார்த்தையாக இருக்கும். அல்லாஹ்வு தஆலா சொல்றான், இந்த கவலை அதாவது இந்த நிரந்தரமாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வர போகிறது, இந்த கவலை இருக்கிறதே அந்த கவலையை தான் ஒரு மூமின் கவலைப்பட முடியும். நாளை மறுமையில் நான் நிரந்தர நரகவாதியாக போய்விடுவேனோ, நான் நிரந்தர நரகவாதியாக போய்விடுவேனோ, நரகத்துக்கு போய் எனக்கு மறுமையில் பாதிப்பு வந்து விடுமோ, சொர்க்கம் எனக்கு கிடைக்காமல் போய்விடுமோ, இதுதான் ஒரு மூமினுடைய உண்மையான கவலையாக செய்ய வேண்டும், எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். அப்படி என்றால் மற்ற கவலை அவனுக்கு வராதா, மற்ற கவலைகள் அவனுக்கு வராதா என்று கேட்டால் இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறது, மனிதன் என்ற அடிப்படையில் கவலைகளை அவனால் தவிர்க்க முடியாது. மனிதன் அடிப்படையில்
கவலைகளை அவனால் தவிர்க்க முடியாது. அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறார் சொன்னால், ஈமானை சொல்லி உபதேசம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். கவலைப்பட வேண்டாம், கவலைப்படுறீங்க, இந்த கவலையை விட்டு விடுங்கள், நீங்கள் தான் வெற்றி அடைந்தவர்கள், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், நீங்கள் மும்மின்களாக இருந்தார். எப்ப சொல்றா, உகதியுத்தத்துல தோல்வி அடைஞ்சிட்டாங்க. தோல்வி அடைந்த பின்னால உலகமே எழுந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயம், ஒரு 1000 பேரை கொண்டு, ஒரு 2000 பேரை கொண்டு அந்த சமுதாயம் தோல்வி அடைஞ்சிட்டு அவங்க பார்த்து கவலை நியாயமா இல்லையா? நியாயமானது. அல்லாஹ் தஆலா சொல்ற, இதுக்கு ஏன் கவலை பெறுங்க, இதுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அல்லாஹ் தஆலா காவிர்களை பார்த்து சொல்ல சொல்கிறான், நீங்கள் எங்களிடத்தில் எதை எதிர்பார்க்கிறீர்கள், எங்களுக்கு எது கிடைத்தாலும் அது இரண்டில் ஒரு நலவு தான். நீ எங்களோடு செய்கிற யுத்தங்கள்ல எங்களுக்கு எது கிடைத்தாலும் அது இரண்டில் ஒரு நலவு தான். ஒன்றில் நாங்கள் மரணித்து விடுவோம், மரணித்தான் எங்களுக்கு சொர்க்கம், நாங்கள் சுகதார்கள், நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதுவும் ஹுஸ்னா தான். உங்களது பார்வையில் அது தோல்வி, ஆனால் எங்களுக்கு அது கவலை அல்ல. அல்லது நாங்கள் வெற்றி பெறுவோம், அதுவும் எங்களுக்கு என்னது, கவலை இல்லாத சந்தோஷமான ஒரு நிகழ்வு தான். எனவே வகல் தரப்ப சுனமினா இல்லா எதில் ஹுஸ்னே. எனவே அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது இஸ்லாமியர்களுக்கு சொல்லக்கூடிய அழகான உபதேசம் என்ன தெரியுமா, இந்த உலகத்தில் நமக்கு எந்த கவலைகள் வந்தாலும், எந்த சோகங்கள் வந்தாலும், எதுவிதமான மனக்குழப்பங்கள் வந்தாலும், எல்லாம் மறுமையுடைய அந்த கவலை, சுவர்க்கம் பற்றிய அந்த கவலை, நரகம் பற்றிய அந்த கவலை, அதோடு ஒப்பிட்டு இது இல்லாமல் போய்விட வேண்டும். கவலை வரும், வேதனைகள் வரும், துன்பங்கள் வரும், மனசங்கடங்கள் வரும், எது வந்தாலும் அவைகள் என்ன செய்யணும், அவைகளை வந்து அது மறுமையை நினைத்து அதை விட்டுவிட வேண்டும். கவலை வருதா, அது குறிப்பிட்ட நேரத்துக்குள் அதை மனதை வச்சு செஞ்சிடணும், விட்டுவிட வேண்டும். இந்த பார்வை நம்மிடத்திலே இருக்க வேண்டும். இஸ்லாம் ஒரு மூமினுக்கு கவலை ஏற்படும் என்று சொல்கிறது. அந்த கவலைகள் எப்பொழுதும் மறுமையை நினைத்து வருகின்ற கவலைக்கு ஒப்பாக இருக்கக்கூடாது. நம்மளும் ஒப்பாக இருக்கக்கூடாதுன்னு தியரியில வச்சுக்கிறோம், தியரியில வைத்திருக்கிறோம். ஆனா இந்த உலக விஷயம் ஒன்றுக்காக அழுத அழுத மறுமைக்காக அழுதிக்க மாட்டோம். உலக விஷயம் ஒன்றுக்காக அழுத அழகையும் துடித்த துடிப்பும் பட்ட வேதனையும் பட்ட கஷ்டமும் மறுமையுடைய ஒரு செயலை நினைத்து கண்ணீர் வடித்திருக்க மாட்டோம். அந்த கண்ணீர் வடிச்சிருக்கோம், இந்த கண்ணீரை கண்ணீரை ஒப்பிட்டு பாருங்க, எது பெரிய இதுதான் இங்க மிக முக்கியம். ஒரு மூமினுடைய கண்ணீர் எதற்காக அதிகமாக வடியும், தனிமையில் இருந்து இறைவனை நினைத்து அந்த நினைவின் காரணமாக கண்ணீர் வடித்தானே, அவனுக்கு அந்த கண்ணீர் தான். அப்ப ஒரு மூமினுடைய கவலை என்று உலகத்துல எல்லோருக்கும் ஏற்படுவது போன்ற கவலைகள் ஏற்படும். ஆனால் அந்த கவலைகள் எதுவும் இஸ்லாம் என்ன செய்யல, நிரந்தரமான கவலையாக மதிக்கவில்லை. அது நிரந்தரமாக ஒரு மூமின்ட இழிக்கவும் கூடாது, அதான் சரியான பார்வை. அதனால அல்லாஹ் தஆலா சொல்றான், மறுமை நாளில் நாங்கள் சொல்வோம் சுவர்க்கவாதிகளாக இருந்தால் நாம என்ன சொல்லுவோம் தெரியுமா, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னல் ஹசன், எங்களை விட்டு கவலையை இல்லாமலாக்கி அல்லாஹ்வுக்கு எல்லாம் போடுவோம். மறுமையில் என்ன சொல்லுவோம் தெரியுமா, எங்களை விட்டு கவலையை இல்லாமலாக்கி அல்லாஹ்வுக்கு எல்லாம் போடுவோம். இந்த கவலைப்படக்கூடிய ஒரு உணர்வு அல்லாஹ் வச்சிருப்பானே, அந்த கவலை உணர்வை மறுமையில் என்ன செஞ்சிருவாங்களா, எடுத்து விடுவான். அதுக்கு பின்னால கொஞ்ச நெஞ்ச உலகத்துல ஏற்படக்கூடிய அந்த கவலை என்ன செய்யாது, மறுமையில் ஏற்படாது, அதை எடுத்து அல்லாஹ்வுக்கு எல்லாம் போடுவோம் நம்ம சொல்லுவோம். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, முதல் அம்சம், ஒரு மூமினுடைய கவலை என்பது எப்பொழுதும் நிரந்தரம் எதுவோ அதனோடு ஒட்டிய கவலைகள் தான் உண்மையான கவலைகள். எதெல்லாம் தற்காலிகமாக எங்களை விட்டு நீக்கி விடுமோ அவைகளை எதை நிரந்தரம் நினைப்பேன், கவலையில மட்டுமல்ல இது சந்தோஷத்திலையும் தான், சந்தோஷத்திலையும் தான். சந்தோஷத்திலேயே மனிதன் என்ன செஞ்சிருவா தெரியுமா, அது நிரந்தரம் இல்லை என்ற சரியான பார்வை இருக்கணும். இது அவனுக்கு நிரந்தரம் இல்லை, அளவான சந்தோஷம் இருக்கும். நிரந்தரம் இல்லை என்றால் அளவான சந்தோஷம் இருக்கணும். ஆனா சொர்க்கம் கிடைச்சா எப்படி சந்தோஷப்படுமோ அதை விட சந்தோஷப்படுறாங்க சில சந்தோஷங்கள். நம்மளுக்கு இது நடந்துட்டே அப்படி நிரந்தரம் இல்லை என்கின்ற அந்த ஈமானிய சிந்தனை அங்க என்ன செய்யல, நம்மளுக்கு முன்படுத்தப்படவில்லை. அன்புள்ள சகோதரர், நீங்க நினைச்சு பாருங்க, இந்த உலகத்துல கடைசியில நம்ம 60-70 வயதுல இருக்கிற நேரத்துல என்ன இன்பத்தை அனுபவிச்சோம் நினைச்சு பாருங்க. எல்லாம் அப்படி கனவு மாதிரி இருக்கு, எல்லாம் என்ன செய்யும் அப்படி கனவு மாதிரி இருக்கு. இந்த கனவுக்காக நாம சந்தோஷப்பட்டு வாழ்க்கையை அழித்துக் கொள்வோம், இந்த கனவுக்காக நாங்கள் கவலைப்பட்டு வாழ்க்கையை அழித்துக் கொள்வது ஈமான் உள்ளவர்களுடைய வேலை அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது முதல் அம்சம் சகோதரர்கள். இரண்டாவது என்ன தெரியுமா, கவலையை பொறுத்தவரை கவலையை நிர்வகிக்க, கவலையை வந்து நம்ம எப்படி வந்து அதை அதாவது நிர்வகித்துக் கொள்ள வேண்டும், மேனேஜ் பண்ணிக் கொள்ள வேண்டும், எப்படி அந்த கவலையை நாங்கள் வந்து ஆற்றுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கு மிக முக்கியமானது அறிவு. மிக முக்கியமானது என்ன, அறிவு. கவலை பற்றிய அறிவு என்பது மிக 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 முக்கியம். அப்படின்னு அதுக்கு கோர்ஸ் போகணும்னு சொல்லலை,
விளங்கிட்டா? கவலை பற்றி அறிவுனா குர்ஆன் சுன்னா என்ன சொல்லுது இது பற்றி அறிவு நம்மிடத்துல இருந்தால் நம்மளுக்கு என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் அந்த கவலையை பற்றிய சரியான பார்வை நம்மளுக்கு ஏற்படும். நம்ம ஒரு முறை அது நடந்து கொண்டிருக்கிறது, ஆனால் அதை பற்றிய தெளிவு நம்மிடத்துல இல்லை, அதிகமான இடத்துல இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, எமக்கு கடந்த காலத்துல ஏற்பட்ட கவலைகளுடைய பட்டியெல்லாம் எடுத்து பாருங்க. இன்றைக்கு எங்களை பார்வையில ஏண்டா கவலைப்பட்டோம் நினைக்கிறாங்க. இன்றைக்கு நம்ம ஏனதுக்கு கவலைப்பட்டோம் நினைக்கிற கவலைகள் நிறைய. சிறிய வயது எல்லோருடைய சிறிய வயதுல இது நடந்திருக்கு. பெரும்பாலும் சிறிய வயதில் நமது மேக்சிமமான ஆசை எதுவாக இருக்கும், முன்னால ஒரு மிகப்பெரிய பிளைட்டே நின்றாலும் கடையில உள்ள விளையாட்டு பொருள் அந்த பிளைட் தான் நம்ம மேக்சிமமான ஆசையாக என்ன செய்யும் இருந்திருக்கு. ஏன் அதான் எனக்குள்ள அறிவு, எனக்குள்ள அறிவாக இருக்கு. அதான் தந்த இடத்துல அதை வாங்கிக்கும். நம்மளுடைய யார் வாரோ அதை வாங்கிக்க போம், வாங்கி தரலையா சிறிய பிள்ளைகளே வச்சு வைப்பாங்க. நான் பெரியதாகினா பொய்ஸ்கார தான் வைப்பேன். ஏன் அவனது உள்ள அவன மனதில் உள்ள பெரிய கவலை என்ன, இந்த விளையாட்டு பொருளை வாங்கணும் என்ற கவலை தான் அந்த கவலை. அதற்காக அழுவா, அதுக்காக கண்ணீர் வடிப்பா, அதை அடுத்த ஊர்ல உள்ளவன் கொடுக்க மாட்டா, அதை பாதுகாப்பா, அதை பார்ட்ஸ் உடஞ்ச போற பேக்ல கொண்டு வச்சிருப்பா. பத்து வயது அவன் அறிவு வருது. ஆனா அன்னைக்கு எடுத்த முடிவுலயே இன்னைக்கு எல்லாரும் பொய்ஸ்கார வச்சுக்கிறாங்க. 20, 25, 30 வயதுல ஏன்டா இதுக்கு கவலைப்பட்டோம் நினைக்கிறேன், ஏன்னா இதுக்கு கவலைப்பட்டோம் நினைக்கிறேன். சின்ன வயசு அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு முடிச்சுடுறோம். நாங்கள் 60 ஒப்பிடுகின்ற பொழுது 40 சின்ன வயது தான். நாங்கள் 70 ஒப்பிடுகின்ற பொழுது 30 சின்ன வயது தான். நாங்கள் 80 ஒப்பிடுகின்ற பொழுது 60 சின்ன வயது தான். ஒவ்வொருவனும் வயது ஏற 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 என்ன செய்வது, அறிவு வளர்ந்து கொண்டே இருக்கும், இந்த அறியாமை போய்கொண்டே இருக்கும். நாம தப்பின பின்னால கவலைப்படாமல் இருப்பதற்கு குர்ஆன் நேரத்தோடையே படிச்சிடும் என்று சொன்னார். இந்த கவலைக்கு இவ்வளவுதான் வைக்கணும்னு குர்ஆன் சொல்றதை நேரத்தோடையே உருவாக்கிட்டோம் என்று சொன்னால் தப்பிடும். அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு கவலை. இந்த கவலை மட்டுமல்ல, சில இளைஞர்களுடைய கவலை பாருங்க. இன்னைக்கு உலகத்துல யாருக்கு கூட கவலையோடு நிற்கிறேன் இளைஞர்கள்ட்ட கேட்டா தங்களை தான் சொல்லுவாங்க. 12 வயது 13 14 இப்ப 12 இப்ப 10 ஆரம்பிச்சிருந்து 10 to 15 to 16 வயதுக்குள்ள அவருடைய கவலைகளை பாருங்க. என்னடா கவலை, நம்ம படுற கவலையோட கவலைப்படுறான் அப்படின்னு நினைக்கக்கூடிய அமைப்பு அவருடைய மனதில் இருக்கும். நீங்க எவ்வளவு சொன்னாலும் பெற்றோர்களை எதிராக பாக்குறாங்க. பெற்றோர்களுக்கு புரிந்து கொள்ளுன்ற உணர்வே இல்லைன்னு இளைஞர்கள் நினைக்கிறாங்க. ஒரு கொஞ்சமாவது ஒரு சென்ஸ் இல்லாம என்ன செய்யறாங்க, நடந்து கொடுக்கிறார்கள். நம்மளுக்கு அட்வைஸ் பண்றாங்களே சூழல், இவர்களுக்கெல்லாம் ஒழுங்கா நம்மளோட உணர்வு விளங்குது இல்லை என்று நினைத்துக் கொடுக்கிறாங்க. ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னு சொன்னா, அவங்க வந்து 20-30 தாண்டி உள்ள செய்திகளை பேசுறாங்க. இவனுக்கு 12 அந்த 20 இடையில அந்த கெப்பும் இவனுக்கு பெரிதாக வளருது. என்ன அட்வைஸ் பண்றாங்க, இவன உணர்வை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறாங்களா? அவனுக்கு யாரோ ஒருவர் பார்க்கவில்லை, யாரோ ஒருவர் பேசவில்லை, யாரோ ஒருவர் பதில் சொல்லவில்லை என்கின்ற கவலை அவனுக்கு. அந்த கவலையில என்ன செய்யலாம் தெரியுமா, நம்மளுக்கு உலகத்துல யார் ஆறுதல் சொல்லுவாங்க, சினிமா தாழ்ந்த நம்மளுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. அப்படி நினைச்சு அவன் என்ன செய்யலாம், சோக பாடல்களாக எடுத்து எடுத்து போட்டுட்டு ஹெட்போனை வச்சுட்டு அதை கேட்டு இவன் தான் நம்மளே புரிஞ்சுக்கலாம். யாரு இந்த சோக பாடலை செட் அப் பண்ணிக்கிறானே அவன் தான் புரிஞ்சுக்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, ஒவ்வொரு சினிமாவுக்கு பின்னாலும் நிறைய உளவியல் ஆலோசனைகள் இருக்கின்றன. நிறைய உளவியல் ஆலோசனை இருக்கின்ற எந்த குரூப்பை எப்படி பிடிக்கணும் என்கின்ற ஆலோசனைகள் என்ன செய்கின்றன, நிறைய இருக்கின்றன. யாரை இதை டச் பண்ணும், யாரை பார்த்து பேசும் அப்படின்றது அவர்களுக்கு தெரியும். இதை போட்ட உடனே அவனது கண்ணால ஏற்கனவே இருந்த 20 சோகம் 100 அவனுக்கு ஓடு. ஏன் அவன் படிக்கிறான் உண்மையை, இவனுடைய உணர்வு என்ன செய்யறான், அவன் படிக்கும் இதாண்டா உலக அவன் எதுக்கு படிச்ச சம்பந்தமே இல்லை, ஆனா இவன் கண்ணீர் வடிக்கிறான் அழுகிறான். அந்த நேரத்தில் வாக்கு வருவாரு, வந்து என்ன சொல்லுவாரு, நீ படி ஓதுவார், நான் ஓதாமையா இருக்கிறேன், நான் படிக்காமே இருக்கிறேன், எனக்கு எல்லாம் இருக்குது, ஆனா இது சோகமான நேரம், இது சோகமான நேரம், இந்த கவலையைத்தான் சொல்லணும் சகோதரர்களே. அதனால நம்ம அறிஞ்சு கொள்ளணும். பாருங்க, அந்த இளைஞருடைய யாராவது பேசினா இது பாரு, உன் உணர்வை யாரும் புரிஞ்சுக்கலாங்க இல்ல, எனக்கு வளர்ந்து நீ என்ன கவலைப்படுறாங்க, மனம் தொடர்ந்து சொல்லு அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க பாபம். உங்களை நம்பித்தான் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் கவலையை சொல்லுவோம். ஆனா அந்த கவலை ஒண்ணுமே இருக்காது, உங்களோட பார்வையில் உங்களோட அறிவுக்கு அது ஒண்ணுமே இருக்காது. இது போயிடும் உங்களுக்கு விளங்கும். ஆனா அவன் இடத்துல அது என்னது, மிக உச்சகட்டமான ஒரு கவலை. அன்புள்ள சகோதரர்களே, இந்த உடல்நிலைக்கே ஏற்படுகிறது அந்த வயதை எழுதும். இந்த வயதை நம்ம சிம்பிளா கெடுக்க முடியாது. இந்த கவலைகளை வைத்து எத்தனையோ பேர் அவர்களை நிர்வாகம் செய்வார்கள், அரசியல்வாதிகள் பயன்படுத்திக் கொள்வார்கள் இந்த கவலைகளை வச்சு, இளைஞர் அணிகள் பயன்படுத்திக் கொள்ளும், தூய்மையற்ற அணிகள் பயன்படுத்திக் கொள்ளும். இஸ்லாமியர்களாக இருந்து நல்ல சிந்தனை இருந்தாலே தவிர மற்ற எல்லாரும் தவறுக்கு என்ன செய்வாங்க, அதை பயன்படுத்திக் கொள்வார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நேரத்துடைய அந்த கவலை, இந்த நேரத்துடைய அந்த வேதனை அவனுக்கு அத்தான் பெருசா. அவனுக்கு இந்த உலகத்தில் அவனுக்கு வேதனை எதுவுமே இல்லை நினைப்பான்.
வேற எந்த கவலை எனக்கு இதுதான் கவலை, இதுதான் என் லட்சியம், இதுக்காகத்தான் என் வாழ்க்கை, இது இல்லாத வாழ்க்கையே இல்லை என்கிற இடத்துக்கு அவன் போகிறான். ஆனால் இது சமுதாயத்தில் ஒரு 50% இளைஞர்களை தாண்டி இருக்கு. அதே இளைஞர்கள் 30-40 அடைஞ்சே இதுக்கெல்லாம் போட்டி கூட அழுதனா, இதுக்கு நான் இவ்வளவு கவலைப்பட்டனா, அட இதுக்காக என் பெற்றோரோட பிரச்சனைப்பட்டனா, எப்படி எனக்கு இது வந்தது, அதுக்கு இவன் தான் காரணம், அதுக்கு முன்னால் உள்ளவன் தான் காரணம், இவனோட நட்பு சேர்ந்ததுதான் காரணம், என் பிள்ளைகளையாவது அப்படி வளர்க்க கூடாது நினைக்கிறோமா? என்ன கவலை இது? இப்ப அந்த கவலைக்கு எங்கள்கிட்ட பெருமானம் என்ன? கண்ணீர் விட்டு அழுது தொடச்சவன் அந்த அவ்வளவு கண்ணீருடைய பெருமதி என்ன? அறிவு வளர்ந்த உடனே அந்த கவலைக்கு பெருமதி இல்லாமல், அறிவு வளர்ந்த உடனேயே அந்த அறிவுக்கு என்ன செய்கிறது? பெருமதியே இல்லாமல் போகின்ற நிலையை நம்ம என்ன செய்கிறோம் இந்த சமுதாயத்திலே பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களுக்கு தான், இது மட்டுமல்ல, அறிவு மட்டுமல்ல, அல்லாஹ் உத்தர என்ன வைத்திருக்கிறார், மறதி அறிவின் ஒரு பகுதி, மறதி இருக்கிறதே அது அறிவின் ஒரு பகுதி. நீங்கள் காலம் தூரம் தூரமாக உங்களுக்கு ஒரு மறதி ஏற்படுகிறது, அது அறிவின் காரணமாக ஏற்படுகின்ற மறதி, சும்மா இருப்பது மறதி அல்ல. எப்படி இருக்கிறது? உதாரணமாக நம்மளுக்கு நெருக்கமான ஒருவர் மரணிக்கிறார், தந்தையாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், நமது பிள்ளைகளாக இருக்கலாம், நமது நெருங்கிய நட்பாக இருக்கலாம், மரணித்தா உங்களுக்கு வந்து எனது இதயமே போட மாதிரி அல்லாஹ் உத்தர சொல்றேன். அதாவது என்னிடத்துல எனது அடியார் அவருடைய எனது அடியாருடைய மிகவும் நெருக்கமான சஃபியை நேசமானவரை நான் அப்படி உயிரை கைப்பற்றி விட்டு அவன் பொறுத்து அல்லாவின் பாதகத்தை கூடிய எதிர்பார்த்தார்கள், சொர்க்கத்தை தவிர எனக்கு அவனுக்கு கூலிய கொடுக்க எதுவும் இல்லை என்று அல்லாஹ் உத்தர சொல்றான். அவ்வளவு வேதனையான ஒரு சம்பவம். அதே வேதனை மரணித்த நாள் அழுகின்ற அழுகை அடுத்த வருடம் அதே மரணத்தினால உங்களுக்கு நினைச்சாலும் அழ முடியாது, நினைத்தாலும் அழ முடியாது. அதே பாசம், அதே உறவு, அதே நம்ம, அதே இதயம், அதே உடல், அதே ஆரோக்கியம் அழகில் வராது, இயலாது. இயன்ற அளவுக்கு சில பொழுது அதே சொல்லு வசனத்தால சொல்லுவோம், என்ன எனக்கு இன்னும் அவரை மறக்க முடியவில்லை அப்படி சொல்லுவோம், இன்னும் எனக்கு ஆசை இருக்கிறது அப்படி சொல்லுவோம். எப்படி சொல்றது? மறக்க முடியவில்லை. மறந்தமாக இருக்கல அறிவு செய்து வளருது. உலகத்தில் எல்லாரும் போகக்கூடியவர்கள் தான், நானும் போகக்கூடியவன் தான் என்கின்ற சிந்தனை கொஞ்சம் தூரம் போக 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 என்ன செய்யும்னா, உலகத்துக்கு ஏற்றுக்கொண்ட அந்த விதியை தந்தையிலும் ஏற்றுக்கொள்ளும், நம்மளுக்கு நெருக்கமானவர்களிலும் ஏற்றுக்கொள்ள லேட்டா, ஏற்றுக்கொள்ள என்ன செய்யும் லேட்டா. நாம் யாராவது ஒருவர் இல்லாம சொல்ற ரசூலுல்லாஹ் மௌத்தாகல அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா, ரசூலுல்லாஹ் மௌத்தாகவில்லை. ஏற்றுக்கொள் மிக நேசித்தால் ஏற்றுக்கொள்ள கஷ்டமாக இருக்கும், மிக நேசித்தால் அதை ஏற்றுக்கொள்ள கஷ்டமாக இருக்கும். கடவுள் அளவுக்கு உயர்த்திடுவாங்களே சில மனிதர்களை, அவங்க மௌத்தாகலே நினைச்சுவாங்க, கடவுளுக்கு உயர்த்திதே என்னது மௌத்தாகல்ல நினைச்சிருவாங்க. அல்ல என்ன சொன்னா, மௌத்தாகிட்டேன்னு நான் பாதுகாப்பேன். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? இதுதான் மனிதனுடைய இயல்பு. மனிதனை பொறுத்தவரைக்கும் அறிவு வளர வளர இந்த கவலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எந்த கவலைக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. இந்த அடிப்படையில் ஒரு மூமின் யோசித்தான் என்று சொன்னால், இந்த உலகத்துல நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது வாழ்க்கை என்ற அமைப்புல இருந்தால் மறுமையோடு ஒப்பிட்டா எதுவுமே முக்கியம் கிடையாது, மறுமையோடு ஒப்பிட்டால் எதுவுமே முக்கியம் கிடையாது. அப்ப கவலை என்று வரக்கு நேரத்தில் மூமின் என்ன நினைக்கிற தெரியுமா, இதெல்லாம் அல்லாஹ் தஆலா எனக்கு உலகத்துல ஏற்படுத்தி இருக்கக்கூடிய செட்டப் அமைப்பு முறைகள், இதுக்காக வரக்கூடிய கவலை அதோடு சொல்லிவிடும். இல்லை அப்படி என்கிற அமைப்பு என்ன செய்யக்கூடாது, என் உயிரே போகின்ற என்ற அமைப்பு என்ன செய்யக்கூடாது, நாங்கள் எந்த கவலையும் படக்கூடாது. அந்த கவலை வறுமை ஒன்றுக்காக மட்டும்தான், அந்த கவலை ஈமான் ஒன்றுக்காக மட்டும்தான் என்கின்ற அறிவு நம்மிடத்திலே வர வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த புரிதலோடு கவலை அடைகின்ற மக்களாக மனைவியை மாற்றியவர் போய்விடும். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أنقول لك سبحان الله அடுத்த இது இரண்டாவது விஷயம், நம்ம வந்து அறிவு என்பதை, அதாவது கவலைக்கு அறிவு என்பதை எவ்வளவு முக்கியம், அந்த அறிவு நம்மளை எப்படி கொண்டு செல்லும் என்பது ஒரு பகுதி. மூன்றாவது கவலை பற்றிய மூன்றாவது என்ன தெரியுமா, நம்ம அதாவது இஸ்லாம் இந்த மாதிரி கவலைப்படுகின்றவருடைய கவலை முறை எப்படி இருக்கும் என்று சொல்றது.
இந்த மாதிரி கவலைப்படுகிறார் ஒருவர், அதாவது மறுமைதான் ஒரு மனிதனுடைய இலட்சியம், ஈமான் உள்ளவனுக்கு மறுமைதான் இலட்சியம் என்ற ஆன பின்னால இந்த உலகத்தில் அவனுக்கு ஏற்படக்கூடிய கவலைகள் எதுவும் அவனை அழித்துக் கொள்கின்ற கவலையாக இருக்காது, அவனோட வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணுகின்ற கவலையாக செய்யாது, அது இருக்காது, அது வாழ்க்கையோட ஒரு அங்கம் என்ற போய்கொண்டு இருப்பான். ஆனா நமது நிறைய பேருடைய கவலை அப்படி இல்லை, ஒரு சிலர் அப்படி நடந்து கொள்வோம், இன்னொரு சிலர்ல உயிர் போறமாக நடந்து கொள்வோம், அவன் இருக்க கூடாது, ஏதோ எங்களுக்கு கவலை அல்ல மறுமையோடு ஒப்பிட்டா, இதெல்லாம் ஒரு தற்காலிகமான கவலைகள் என்பது போன்ற கவலைகளை நிர்வகிக்க வேண்டும். எப்படி நிர்வகிப்பாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது மூன்றாவது பகுதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மகன் இப்ராஹிம் மரணித்து அடக்கிய பின்னால அழுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணால கண்ணீர் ஓடுது, கண்ணால கண்ணீர் ஓடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல நம்ம உட்கார்ந்து நிப்போம். நம்ம என்ன நினைப்போம்? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கவலை அடிக்கிறாங்க, கொஞ்சம் இப்ப பேசாத போகணும், அதான் நம்ம செய்ய போறது. ஏன்னா நம்மட அறிவு குறைவு, நம்மட அறிவு ஒரு அறிவு கூட இருந்தா அப்படி நடக்க மாட்டோம், நம்மட அறிவு குறைவு இருந்தா நம்ம அப்படி நடப்போம். ஆனா சஹாபாக்கள் எப்படி நடந்தாங்க தெரியுமா? அவனுக்கு மார்க்கத்தை பற்றிய அறிவு கூட, மார்க்கத்தை பற்றிய அறிவு அதிகம். கண்ணீர் ஒடிக்க கூடாது, இது வந்து உலகத்தில் ஒரு மூமின் பண்ற கவலை அல்லையே. அந்த அறிவு யாருக்கு இருந்தது? நபித்தோழர்கள்ட்ட இருந்தது. இதுக்கு கண்ணீர் ஒடிக்க கூடாது, இதுக்கு ஒரு மூமின் கவலைப்படணும். அல்லாஹ் ரப்பனாலும் உயிரை எடுக்கிறான், இந்த உயிரை எடுத்தல் என்பது எல்லோருக்கும் நடக்கும். இப்படி அழுத உலகத்துல எது என்ன செய்யாது? நிரந்தரம் அர்த்தமாயிரும். அதனால சஹாபாக்கள் உடனே கேட்டாங்க, நம்ம ஒதுங்கிப்போம். சஹாபாக்கள் உடனே கேட்டாங்க, தப்புக்கியா ரசூலுல்லா, அல்லாஹ்வை தூதரே, நீங்க அழுறீங்க, நீங்க அழலாமா அப்படின்னு கேட்டாங்க. இதான் அறிவுக்குள்ள வித்தியாசம். அழலாமான்னு கேட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கற்றுக் கொடுத்ததுல இருந்துதான் அவர்கள் அந்த கேள்வியை கேட்கிறார் என்று ரசூலுல்லாஹிக்கு தெரியும். உடனே ரசூலுல்லாஹி பதில் சொன்னாங்க, அல் குலூபு தஹ்சன் வல் உயூனு தஜ்மா உள்ளங்கள் கவலைப்படுகின்றன, இதயம் கவலைப்படுகிறது, கண்கள் கண்ணீர் வடிக்கின்றன, ஆனால் இறைவனுக்கு பொருத்தம் இல்லாத எந்த வார்த்தையும் நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னு ரசூல் சொன்னாங்க. அதுல இன்னொரு அறிவு அதிகமாவது. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஹாதீ ரஹ்மத்து ஜஅலஹுல்லாஹு ஃபீ குலூபி இபாதிஹி இன்னமா யர்ஹமுல்லாஹு மின் இபாதிஹி ரஹ்மா. இது ஒரு ரஹ்மத், அல்லாஹ் தனது அடியார்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி இருக்கிறான் இந்த ரஹ்மத், எந்த ஈமான் உள்ளவனை விட்டு போகாது, இது இருக்கும். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ரஹ்மத், அல்லாஹ் தஆலா தன் அடியார்களுடைய உள்ளத்தில் இதை ஏற்படுத்தி இருக்கிறான். தனது அடியார்களில் அல்லாஹ் தஆலா இரக்கம் காட்டுவதெல்லாம் யார் இரக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படின்னா என்ன? இது வரும் ஒரு மூமினுக்கு இந்த கண்ணீர் ஓட்டம் என்ன செய்யும்? ஒரு மூமினுக்கு இருக்கும், இந்த கவலை ஒரு மூமினுக்கு இருக்கும், அப்படி திரும்ப இருக்காது. இது வந்து வளமையாக வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிகழ்வுகள்ல ஒன்று. கண்ணீர் வழி கவலை இருக்கும், ஆனால் அந்த கவலையில் ஒரு அழகு இருக்கும், அதுல ஒரு அழகு இருக்கும். பார்க்கறதுக்கு அவன் ஏன் அழகான அர்த்தம் இருக்கு? ஒரே ஒத்து அழுதுட்டு அவன் அழகை மரியாதை கொடுப்பானாங்க, அவன் அப்படித்தான் அழுவான்னு முடிவு எடுத்துருவான். நம்ம பாத்துக்கிறோம் அவன் அழுத, இப்ப மட்டும் இல்ல எப்பயும் அழுவான்னு அந்த அழகைக்கு மரியாதை இருக்காது. அழகை ஒரு மூவின் அழுதான்னு சொன்னா, அதனுடைய அழகையில் அழகு இருக்கிறவன் சொன்னால் அவன் எதுக்கு அழகான ஒரு அர்த்தம் வைக்கும், அதுக்கு ஒரு அர்த்தம் வைக்கும். சின்ன பிள்ளைக்கும் அழகைக்கு யாரா மரியாதை கொடுக்கணும்? அவன் எப்படியெல்லாம் அழக, அவன் அழுதா சாதிக்கிறான்னு விட்டுருவான். ஏன் அந்த அழகைக்கு மரியாதை அர்த்தத்தை கொடுக்கல? என்றைக்கு அர்த்தம் கொடுக்கணும் தெரியுமா? அர்த்தம் உள்ள ஒன்றுக்கு அவன் அழுதா. அன்புள்ள சொல்ல, ஈமான் உள்ள அர்த்தம் இல்லாத என்ன செய்யக்கூடாது? அழக்கூடாது. இது ஒன்று. ஒரு செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஸ மின்னா, எங்களை சார்ந்தவர் அல்ல. மம் தரபல் ஹுதூத வஷத்தல் ஜுயூப வஜஹா பிதஹ வல் ஜாஹிலியா, யார் முகத்தில் அரைந்து கொண்டு கவலை வருது, கவலை வந்தா கொஞ்சம் பேர் வந்து முகத்தில் அரைஞ்சு கொடுவாங்க, சேட்டை பிச்சு வீசிடுவாங்க, சேட்டை என்னது கவலை தாங்கலாம சேட்டை பிச்சிருவாங்க, என்னவெல்லாம் சொல்லுவாங்க. அல்லா கண்ணலங்களே, அல்லா என்ன கண்தொடர்களையா, பார்வை இல்லையா, இப்படியா நடந்து கொள்வது? நல்ல ஈமான் உள்ளவங்க நம்ம நம்பக்கூடியவங்க அந்த வார்த்தை பேசுறாங்க. நான் எவ்வளவு தொழுதைக்கிறேன், ரசூலுல்லாஹி தொழுத மாதிரி பேசுவான், நான் எவ்வளவு தோழப்பட்டிக்கிறேன், எவ்வளவு கண்ணீர் வலிச்சிக்கிறேன், ஆனா இப்படி எனக்கு நடந்துட்டேன், இவர்கள் என்னை சார்ந்தவர் அல்ல என்று சொல்றாங்க. வேற எம்பில் உள்ளவர் அல்ல என்று ரசூல் சொன்னாங்க. இது ஜாகிரிய அழைப்பு என்று சொல்றாங்க. இது எதற்கு குறிக்கிறது? இந்த கவலை யாருக்கு வரும் சொல்லுங்க? இப்படி கண்ணீர் வடித்தல் யாருக்கு வரும் சொல்லுங்க? ஈமான் இல்லாத, ஈமான்ல குறைபாடு. இது வரும் ஒரு மூமினை பொறுத்தவரைக்கும் எவ்வளவு உச்சகட்ட சோகம் வந்தாலும் கண்ணீர் வழி அவ்வளவு. அதோட அவனை கவலை என்ன செஞ்சு முடிந்த காரணம், இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லை, இந்த உலகத்தில்
எதுவும் நிரந்தரம் இல்லை என்கின்றவர். அதை கூட விரக்தியில சொல்லக்கூடாது. உலகத்துல அதுவும் அங்க போயிடும் விளங்கா விரக்தியில சொல்வதில்லை, அர்த்தத்துல சொல்வது, அறிவில சொல்வது. விரக்தியில சொல்றது குறிப்பிட்டு மறுமை நம்பாத குறிப்பு. இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை. அந்த விரக்தியில அறிவோட சொல்றது மறுமைதான் நிரந்தரம், அங்கதான் உண்மையான தீர்வு என்ற அடிப்படையில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் போகின்றவரைக்கும் அதிகமாக சொல்லுவா அல்லாஹ்வுமா இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன். அது என்ன ஹம்னா? என்ன இரண்டு விதமான கவலைகள் மனிதனுக்கு இருக்கு. நேற்றைய நடந்தது நினைச்சு பார்த்த கவலை, அந்த கவலைக்கு தாக்கம் வேறு. இதனால நாளைக்கு என்ன நடக்க போகுதோன்னு நினைத்து நடக்கக்கூடிய ஒரு கவலை, இதனுடைய தாக்கம் வேறு. இந்த ரெண்டே ரசூலுல்லாஹி சொல்றாங்க, கவலையை பிரிச்சு சொல்றாங்க. அல்லாஹ்வுமா இன்னி அஊது பிக்க மினல் ஹம் வல் ஹஸன், அதாவது ஹஸன் கவலை, எதிர்காலத்தோட இவர்கள் அனைத்தையும் விட்டு யாரா உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். பாதுகாப்பு தேடுறாங்க. கவலை வந்து அடுத்தது இயலாமை, அப்படி இருந்தது இயலாமை. வல் புகழ் கஞ்சத்தனம். அதே போன்று அதாவது மனிதர்கள் நம்ம மீது என்ன அடந்தேறி நம்மளை நிர்வகிக்கிறது, மேலதிகமாக வந்து திணிக்கிறது. நம்மளால முடியலாம் போறோம், கூட களமாகலாமா மக்களுடைய ஆதிக்க நம்ம என்ன செஞ்சு கூடியது சொந்த ஐடியா முடிவெடுக்கலாம் போய் அவனோட ஆலோசனை கேட்க வேண்டி வரும். கண்டவர்களோட எல்லாம் தேவையில்லாம சிரிக்க வேண்டி வரும். மனிதர்கள் எம்மை மிகைப்பதும் அதே போன்று கடன் எம்மை மிகைப்பதும், கடன் எம்மை மிகைப்பதும் மனிதர்கள் எம்மை மிகைப்பதும், இவைகளை விட்டு நான் பாதுகாப்பதற்கு. ரசூலா இங்க சொன்னது எல்லாமே ஒருவருடைய கேரக்டரோடு பாதிக்கக்கூடிய விஷயங்கள். இது அத்தனை விட்டு பாதுகாப்பு தேடுகின்ற வார்த்தை நபியர்கள் அதிகமாக அந்த பிரயாணத்திலே கேட்டார்கள். اللهم إني أعوذ بك من الهم والحزن والعجز والكسل والجبن والبخل وضلع الدين وغلبة الرجال. கோளை தரத்தை விட்டு ரசூல் அல்லாஹ் செய்கிறார்கள், பாதுகாப்பு தேடுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானால் ஊதியாக இருந்த ஒரு ஒரு அடியார் இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேடுறோம். அது மாத்திரம் அல்ல, கவலைகள் நம்மளுக்கு வருகிறதா நம்ம முதலாவது எப்படி சிந்திக்கிறது தெரியுமா? சரியான ஈமானிய பார்வை இல்லாததுனால இதை கொண்டு போய் யாரா மனிதர்கள் சொல்லுவதிலேயே நம்ம சிந்திக்கணும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்துல மனிதருடைய இயல்பு எப்படி இருக்கு தெரியுமா? நான் தான் கூட கவலைப்பட்டேன்னு தெரியுமா? எல்லாருமே உலகத்துல எல்லாரும் எப்படிமா தெரியுமா? நான் தான் கூட கவலைப்பட்டிருக்கிறேன், என்னைய மாதிரி இவர் கவலைப்பட்டிருப்பார், நான் இந்த இடத்துக்கு வருவதற்கு எவ்வளவு பாடுபட்டது தெரியுமா, அந்த கவலை இவருக்கு இருக்காது அப்படின்னு எல்லாரும் எல்லாரும் பத்தி நினைக்கிறாங்க. இது இயல்பு. அதனாலதான் நீங்க ஒரு கவலை போய் சொல்லுங்க, யாரையாவது என்ன மனசுல சுகம் பண்றீங்க அதை சொல்லணும்னா நீங்க ஏதாவது ஆரம்பிப்பீங்க. ஆரம்பிச்சு அவர் என்ன சொல்லுவாரு? நீங்க இந்த கவலையை சொல்றீங்க, நான் பட்ட கவலை இதுதானே, இதுக்கு கிட்டே வராது. அதோட அவர் என்ன முடிவெடுப்பா தெரியுமா? பேசாம இந்த அந்த சோகத்தை கேட்டு நான் போயிடுவோம்னு அவன் முடிவெடுப்பான். இதுதான் ஆறுதல் சொல்லுகின்றவர்கள் விடுகின்ற முதல் தவறு. தந்த கவலையை சொன்னா அவனுக்கு ஆறுதல் போக முடியல, அவனை பேச விடுங்கள். அதுதான் நீங்க அவனை கொடுக்கக்கூடிய முதல் ஆறுதல், காது கொடுத்தல் தான் முதல் ஆறுதல். இது நம்ம சமுதாயத்துல பார்க்கிறோம். அதனால உங்கள் உணர்வுகளை உங்களை விட சிறந்து புரிந்து கொள்கிற யார் தெரியுமா? ரபுல்லா அமீன் பட்டது. நீங்க எப்படி கஷ்டப்பட்டீங்க, எவ்வளவு கவலைப்பட்டீங்க, எவ்வளவு கண்ணீர் வடிச்சீங்க, ஒப்பீடு அவருடைய அளவு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவனுக்கு தான் தெரியும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்கு சோகம் ஏற்பட்டவுடன் இந்த துஆவை சொல்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கவலையை நீக்கி அந்த இடத்துல சந்தோஷத்தை ஏற்படுத்துவார். அன்புள்ள சகோதரர்களே, என்னதான் உலகத்துல சோகங்கள் துன்பங்கள் ஏற்பட்டு விட்டாலும் கவலை உள்ளதாக ஏற்படும், அதுக்கு வடிவம் ஒன்றுதான், அதுக்கு வடிவம் ஒன்றுதான். என்னதான் உங்களுக்கு உலகத்துல பொருட்கள் அனுபவிக்க மெட்டீரியல் கிடைத்தாலும் சந்தோஷம் உள்ளத்துலதான் ஏற்படும், அதுக்குரிய வடிவம் ஒன்றுதான், அதுக்குரிய வடிவம் ஒன்றுதான். இதை எடுத்து நீங்க போறது அல்லாவுக்கு ஒரே மெதல், இதை எடுத்து அதை போடுவதற்கு அல்லாவுக்கு ஒன்றுதான். அதனால ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இந்த துஆவை யார் சொல்றாரோ அல்லாஹும்ம இன்னி அஅ்துக வபுன அஅ்துக வபுன அஅ்துக நாசியதி பியதிக் மாதுல் ஃபிய ஹுக்முக் ஆதுல் ஃபிய கதாவ அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிகுல் இஸ்மின் ஹுவ லக் சம்மைத பி நஃப்ஸக வ அன்ஸல்தஹு பி கிதாபி அவ் அல்லம்தஹு அஹத மின் ஹல்கிக வஸ்தத்தர்த பி ஃபி இல்மி அல்-கைப் இன்ன அன் தஜஅல் அல்-குர்ஆன ரபீ அல்-கல்பி வ நூர ஸத்ரி வ ஜலா ஹுஸ்னி வ அத்தனை பேர்களை கொண்டும் நான் கேட்கிறேன் இந்த குர்ஆனை
எனக்கு கவலையை போக்கக்கூடிய ஒன்றாக ஆக்குவேன், என் இதயத்துடைய சந்தோஷங்களில் ஒன்றாக இதை ஆக்குவேன், எனது வேதனைகளை அகற்றக்கூடிய ஒன்றாக இந்த குர்ஆனை ஆக்கிவேன் என்று யார் பிரார்த்திக்கின்றாரோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கவலையை போக்கி அந்த இடத்தில் சந்தோஷத்தை நிரப்புவான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போன்று உங்களுடைய வெளியுள்ள பிரச்சனை தீராமல் இருக்கலாம், சந்தோஷத்தை அல்லாஹ்வுக்கு ரீப்ளேஸ் பண்ணது பெரிய வேலை கிடையாது. வடிவங்கள் இங்க வெளியே என்ன வைக்கும், ஆனா இங்க மாறுறது இங்க உள்ளத்துக்குள்ள அது பெரிய விஷயமே கிடையாதுதான். Alhamdulillah.